ஐயா சாயம் பேக் யூடியூப் பற்றி ஏற்கனவே அப்லோட் பண்ண வீடியோவில் சொல்லியிருந்தேன். யூடியூப்ல வந்து நிறைய அப்டேட் கொண்டு வர போகிறாங்க, மெயினாக வந்து காப்பிரைட் கிளைம் பீட்டா ஸ்டுடியோ இதை பற்றி. ஸோ அதை பற்றி அந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா யூடியூப்ல புதுசாக யூடியூபராக ஆகணும் அப்படின்னு வரவங்களுக்கு 90% சொல்கிறேன், யூடியூபருக்கு காப்பிரைட் கிளைம்னா என்ன, காப்பிரைட் கண்டென்ட்னா, யூடியூப் ரூல்ஸ்னால் என்னன்னு தெரியாது. ஸோ இதை பற்றி ஃபுல்லாக அவங்களுக்கு கிளாஸ் எடுத்தோம் அப்படின்னா யூடியூப்பே வேணாம் தூக்கி போட்டு கூட போயிடுவாங்கன்னு சொல்லலாம். பட் ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இதை ஃபுல்லாகவே தெரிஞ்சிக்கணும். நீங்கள் வந்து யூடியூப்பில் வந்து ரொம்ப ஈஸியாக காசு சம்பாரிச்சிடலாம் அப்படின்னு நினச்சி நீங்கள் யூடியூப்பை சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அது வந்து ராங்குன்னு தான் சொல்லுவோம், தப்புன்னு தான் சொல்லுவோம். யூடியூப்பில் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணணும், யூடியூப்பை பற்றி நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சிக்கிறதுக்கு மினிமம் 1 இயராவது ஆகும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட் நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம். இப்போ நிறைய ஹெல்ப் பண்ண, ஐ மீன் யூடியூப்காக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் 1-2 சேனல் தான் இருந்து, இப்போ நிறைய சேனல் வந்து யூடியூப் ஹெல்ப் பண்ணுறதுக்கு. ஸோ உங்களுக்கு யூடியூப்பில் எப்படி ஒர்க் பண்ணணும்னு யூடியூப்லேயே வந்து உங்களுக்கு வந்து சேனல் நிறையா இருக்குது சொல்லிக் கொடுக்குன்னு சொல்லலாம். ஸோ யூடியூப் நீங்கள் சூஸ் பண்ணால் தப்பு இல்லை, பட் அதில் ஒரு சில விஷயங்களை நல்லா டீப்பாக கற்றுக்கணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காப்பிரைட் கிளைமில் என்ன வந்து இவங்க வந்து சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க, யூடியூப் இன்னமும் வந்து இவ்வளோ கரெக்டாக போகுது எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் அப்படின்னா காரணம் என்னென்னா இவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் தான். ஸோ அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து காப்பிரைட் கிளைமில் ஒரு ரூல்ஸ் கொண்டு வர போகிறதா நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பிரைட் கிளைம்னா ஃபஸ்ட் என்னென்னு புரிஞ்சுக்கங்க. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், காப்பிரைட் கிளைம் அப்படின்னா நீங்கள் அதர் பர்சனோட வீடியோவோ, ஐ மீன் விஷுவலோ ஆடியோவோ ஏதோ மியூசிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த காப்பிரைட் கிளைம் கண்டென்ட் ஐடி பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க ஓனர். இப்போ எக்ஸாம்பிள் சொன்னால் டி சீரியல் சரிகம் அந்த மாதிரி இளையராஜா சாங் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி பர்டிகுலர் கம்பெனியோட சாங்காக இருந்தால் நீங்கள் அப்லோட் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு காப்பிரைட் கிளைம் வரும், அதில் நீங்கள் எந்த சான்சஸ்மே பண்ண முடியாது. கண்டென்ட் ஐடி கிளைம் ஆட்டோமேட்டிக் காப்பிரைட் கிளைம்னு சொல்லுவாங்க. அந்த ரிவென்யூ ஃபுல்லாகவே அந்த பர்சனுக்கு ஷேர் ஆகும். ஸோ எந்த பர்சன் ஓனரும் அவங்களுக்கு ஷேர் ஆகிடும். மேனுவல் கிளைமிங்னா என்ன அப்படின்னா, மேனுவல் கிளைமிங்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அதிகமாக பாப்புலர் இல்லாத ஒரு சாங்கு, நீங்கள் தெரிஞ்சே நீங்கள் அந்த சாங்கை யூஸ் பண்ணிடுங்க, பாப்புலர் இல்லை அப்படின்னா அந்த சாங் வந்து டிடெக்ட் பண்ணாது, யூடியூப்போட அல்கோரிதம் வந்து அதை வந்து தெரிஞ்சிக்காது. ஏன்னா அதுக்கு கண்டென்ட் ஐடி பர்ச்சேஸ் பண்ணலை, அதனால் உங்களுக்கு க்ரீன் சிம்பிள் தான் இருக்கும், நீங்கள் ரிவென்யூ பண்ணிகிட்ருப்பீங்க. பட் அந்த சாங்கை யார் உருவாக்குனாங்களோ அவங்க பார்த்துட்டாங்க, சம்டைம்ஸ் பார்த்துட்டாங்க அப்படின்னா அந்த கண்டென்ட் ஐடிக்கான லைசன்ஸை அவங்க வந்து அந்த பர்டிகுலர் விஷுவல் ஆடியோ அதுக்கான லைசன்ஸை யூடியூபுக்கு பண்ணும்போது உங்களுக்கு மேனுவலாக கிளைம் வரும். அதுலேயுமே ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மேனுவலாக கிளைம் பண்ணாலுமே கொஞ்சம் பயப்படணும், ஏன்னா வந்து அவங்களுக்கு ரிவென்யூ ஷேர் ஆகும். இப்போ ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, போன வாரமே அப்டேட் கொடுத்துட்டாங்க. என்ன அப்டேட் பார்த்தீங்கன்னா, இதுக்கான ஆப்ஷன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் போன வீடியோவிலே. இப்போ வந்து ஒரு பீட்டா ஸ்டுடியோவில் பார்த்தீங்கன்னா யூடியூப் டூல்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, வீடியோ டூல்ஸ். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மென்ஷன் பண்ணுவாங்க, ஸோ இந்த செகண்டு இந்த இப்போ ஒரு 3 மினிட்ஸ் வீடியோனா அதில் வந்து எக்ஸாம்பிளுக்கு இந்த செகண்டில் வந்து இந்த செகண்ட்லேருந்து இந்த செகண்ட் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை நீங்கள் ட்ரிம் பண்ண முடியும், மீட் பண்ண முடியும், என்ன வேணாலும் பண்ணலாம், ஸ்கிப் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதனால் காப்பிரைட் மேனுவல் கிளைம்லேருந்து நம்மளோட ரெவென்யூ ஷேர் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து தடுக்க முடியும்னு சொல்லலாம். ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அப்டேட்னு தான் சொல்லலாம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம என்ன தான் நம்ம வந்து அதர் பர்சனோட விஷுவலோ ஆடியோ யூஸ் பண்ணாலுமே, சிம்பிள் சொல்கிறேன், சம் செகண்டுக்கு மட்டும் வந்து நம்ம யூஸ் பண்ணாலுமே நம்மளோட க்ரியேட்டிவிட்டி அதில் இருக்குது இல்லையா, நாமளும் நிறையா ஒர்க் பண்ணுறோம் இது பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி சம்டைம்ஸில் எல்லா ரிவ்யூனுமே ஷேர் ஆகும்போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் அதர் பர்சன் இதை யூஸ் பண்ணக்கூடாது சொல்கிறேன். சம்டைம்ஸ் வந்து இந்த மெமிக்ரி சேனல்ஸ் நிறைய காமெடி சேனல்ஸ் எல்லாம் சம்டைம்ஸில் யூஸ் பண்ண முடிய சுச்சுவேஷன்ஸ் வரும் அவங்களுக்கு, அப்படி இருக்கும்போதுலாம் அந்த மாதிரி சேனல்ஸுக்கு சொல்கிறேன் அவங்களுக்குலாம் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும்னு சொல்லலாம். ஸோ அதனால் இந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்தது இந்த அப்டேட் கொடுத்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 9 செகண்ட் வரைக்கும் நீங்கள் வந்து அதர் மியூசிக்கை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்பவே வந்து ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் அப்படின்னு தான் சொல்லலாம். பட் இருந்தாலுமே இதுலேயுமே நீங்கள் வந்து கரெக்டாக 9 செகண்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாமா அப்படின்னா மேக்ஸிமம் இது வந்து நமக்கு யூஸ் ஆகாது, டெக் சேனலுக்கு மேக்ஸிமம் யூஸ் ஆகாது, நியூஸ் சேனலுக்குமே யூஸ் ஆகாது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி ஃபன்னி சேனல்ஸ் நிறையா அந்த டிக்டாக் வீடியோ மாதிரி சம் டான்ஸ் பண்ணுறோம், ஐ மீன் மெமிக்ரி பண்ணுறோம், வீடியோவே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெமிக்ரி கலந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் சொன்னால் இப்போ நான் டெக்னாலஜி, ஐ மீன் டெக் வித் ஃபன் அப்படின்னா டெக்னாலஜியே நான் கொஞ்சம் ஃபன்னியாக சொல்கிறேன் அப்படிங்கும் போது சம் மியூசிக்ஸ்லாம் யூஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் சொல்கிறோம். அந்த மாதிரி இருக்கிற சேனல்ஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பீட்டா ஸ்டுடியோ தான், இப்போ கிளாசிக் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். பீட்டா ஸ்டுடியோ பற்றி மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறதுக்கான தெரிஞ்சிருக்கலாம் உங்களுக்கு, சம் பர்சனுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். பீட்டாவை பற்றி ஃபுல்லாக வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் வீடியோ. பீட்டா ஸ்டுடியோ பற்றி நீங்கள் வந்து இப்போ ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும். ஏற்கனவே நம்ம யூஸ் பண்ணுற ஸ்டுடியோ, ஸ்டுடியோனா க்ரோம் ப்ரௌசரில் சொல்கிறேன், என்ன ஸ்டுடியோனா கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, அது கிளாசிக் வெர்ஷன். கிளாசிக் வெர்ஷனில் தான் இப்போ வந்து நம்ம வீடியோ அப்லோட் பண்ணாலும், கார் ஃபிக்ஸ் பண்ணாலும், எண்ட் ஸ்க்ரீன் ஃபிக்ஸ் பண்ணாலும், ரிவென்யூ ஷேர் ரிவென்யூ செக் பண்ணாலுமே, அனாலிட்டிக்ஸ் செக் பண்ணாலுமே எல்லாமே கிளாசிக் ஸ்டுடியோவில் தான் பண்ணுறோம். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் ஃபுல்லாக கிளாசிக் ஸ்டுடியோவில் தான் இருக்கும். பீட்டா வந்து கொடுத்துட்டாங்க, பட் இருந்தாலும் பீட்டானா நிறைய பேர்
கற்றுக்கல அப்படின்னு சொல்ல என்ன சொல்ல போனால் நானே கிளாசிக்கில் தான் பண்ணிகிட்ருக்கேன். பீட்டா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, என்னோடய மொபைலாக நெட்ஒர்க்காக தெரியல, பீட்டா வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மொபைல் வெர்ஷனில் கொஞ்சம் ஸ்லோவாக தெரியுது. இன்னும் வரப்போகிற ஒரு மாதம் ரெண்டு மாதத்துலேயோ சம்டைம்ஸில் கிளாசிக்கே ஃபுல்லாக ரிமூவ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா பீட்டாவில் தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பீட்டாவும் ஃபுல்லாக கற்றுக்கணும். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொடுத்துருக்காங்க, அனலிட்டிக்ஸ்லாம் செக் பண்ணலாம், எல்லா விஷயம் பார்த்திங்கன்னா அப்டேட் நிறையா இருக்குது. அதில் இதை விட அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் நிறையா இருக்குது, அதனால் வந்து நம்ம பீட்டாவை வரவேற்கணும் அப்படின்னு தான் சொல்லலாம். அதுலேயுமே பார்த்தீங்கன்னா கார்டு ஃபிக்ஸ் பண்ணுறது எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்குது, அதிகமாக வந்து ஒன்றும் டிஃப்ரெண்ட்லாம் கிடையாது. பட் நம்ம கற்றுக்கணும் அவ்வளோதான். நீங்கள் வந்து ஒரு ஒன் ஆர் டூ வீடியோ அப்லோட் பண்ணிங்கன்னா ஈஸியாக தெரிஞ்சிக்கலாம். இதில் இப்போ பீட்டாவில் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீட்டாவில் இப்போ நார்மலாக வந்து கிளாசிக்கில் பார்த்தீங்கன்னா டாப்பில் வந்து ஒரு ஏரோ மார்க், ஒரு அம்புக்குறி இருக்கும், அதை கிளிக் பண்ணோடனே நம்ம வந்து வீடியோ அப்லோட் பண்ண முடியும். ஸோ வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஆனால் இப்போ கிளாசிக்கில் இப்போ இல்லாமல் சொல்கிறேன், பீட்டாவில் பார்த்தீங்கன்னா பீட்டாவில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா அதில் வந்து ஒரு கேமரா ஐக்கான் இருக்கும். ஸோ அந்த ஐக்கானை கிளிக் பண்ணாலே அதில் அப்லோட் பீட்டான ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த பீட்டா ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு சம் ஃபீச்சர்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸும் கொடுக்கறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் ஒர்க் பண்ணுற நமக்கு இன்னும் வந்து செக்யூர் அதிகமாகவும் தான் சொல்லலாம். எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நான் ஃப்ரீயாக ஒர்க் பண்ணலாம், லைஃப் டைம் ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். எதுக்குன்னா யூடியூப் என்னைக்கானாலும் க்ளோஸ் ஆகும். இப்போ டிக்டாக் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ப்ராப்ளம், டிக்டாக் வந்து இப்போ ஷார்ட் டைமில் வந்தாலுமே ரொம்ப பாப்புலர் ஆகிடுச்சு. பாப்புலர் ஆனாலுமே அதுக்கு ஒரு புரிகிற மாதிரி சொல்லணும், ஒரு வேலி கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதை வந்து டிடெக்ட் பண்ண முடியல, அதோட அல்கோரிதம் என்ன சிஸ்டமோ எப்படி பண்ணுறாங்களோ தெரியல, வைரல் வீடியோவோ தடுக்க முடியல. பட் யூடியூப்பில் அப்படி கிடையாது, யூடியூப்பில் நிறைய விஷயம் இருக்குது. இந்த அளவு இந்த அளவு டைட் பண்ணுறதால தான் எல்லாருமே லாங் டைம் ஒர்க் பண்ணுறாங்க, அதிகமாக ரெவென்யூ ஏர்ன் பண்ணுறாங்க. என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ கிரியேட்டருக்கு தான் கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். பட் யூடியூப்பை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ யூடியூப் விட்டு போகவே மாட்டீங்க. இதில் வந்து பணம் மட்டும் இல்லாமல் நிறைய விஷயம் பாப்புலாரிட்டி இருக்குது, நிறைய கற்றுக்க முடியும். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசுகிறேன்னா, நான் எவ்வளோ தான் வீடியோ அப்லோட் பண்ணாலுமே, யூடியூப் இப்போ 2 இயர்ஸாக ஒர்க் பண்ணுறேன், 2 சேனல் வச்சுருக்கேன், இப்போ இது எல்லாமே இருந்தாலுமே உங்ககிட்ட பேச பேச நான் அதிகமாக கற்றுக்குறேன் அப்படின்னு சொல்லலாம். மற்றவங்ககிட்ட நீங்கள் உங்கள் என்னென்ன உங்ககிட்ட என்ன டேலண்ட்டோ அந்த டேலண்ட்டை வச்சு சேனல் ஓப்பன் பண்ணுங்கள், உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட்டோ அது, ஐ மீன் உங்களோட ஆடியன்ஸுக்கு நீங்கள் சொல்லும் போது, உங்களோட சப்ஸ்கிரைபர் சொல்லும் போது அதை நீங்கள் அதிகமாக கற்றுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. காசு அப்பாற்பட்ட விஷயம். ஸோ உங்களோட கண்டென்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா ஏதாவது இன்ஃபர்மேஷனாலுமே மறக்காமல் வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள், ப்ராக்டிக்கலாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃப்ரீயாக கம்யூனிட்டியில் ஷேர் பண்ணுறேன், என்னோட சேனல்லே சொல்கிறேன். இதை நான் ஆக்சுவலாக ஸ்டார்டிங்கில் தான் சொல்லியிருக்கணும் பட் மறந்துட்டேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எண்டில் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொமோ கோடு வந்து டிஸ்பிளே பண்ணுவோம். அந்த ப்ரொமோ கோடை என்னோட இன்ஸ்டாகிராம்லேயோ ஃபேஸ்புக் பேஜ்லேயோ நீங்கள் வந்து சென்ட் பண்ணினீங்க அப்படின்னா உங்களோட வீடியோவை, மேபி நீங்கள் வந்து மான்டேஷன் எனபிள் ஆகாத சேனலாக இருந்தால் சொல்கிறேன், உங்களோட வீடியோவை நான் ஃப்ரீயாக என்னோட கம்யூனிட்டி டேப்பில் ஷேர் பண்ணுவோம். அது என்னோட செகண்ட் சேனலில், அதில் பார்த்தீங்கன்னா 32,000 சப்ஸ்கிரைபர் இருக்குது. அதில் ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு வாட்ச் அவரும் சப்ஸ்கிரைபரும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நீங்கள் ஒரு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா அதுலேயுமே உங்களுக்கு எஸ்னல் ஸ்கோர் வந்து அதிகமாகும், அதனால் நீங்கள் வந்து ஷேர் பண்ணக்கூடாது, வாட்ச் பண்ணுற பர்சன் ஷேர் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் நான் என்னோட கம்யூனிட்டியில் ஷேர் பண்ணும்போது 31,000+ சப்ஸ்கிரைபர் இருக்குன்னு நினைக்கிறேன், 32,000 சப்ஸ்கிரைபர் இருக்கும். ஸோ அதில் நான் ஷேர் பண்ணும்போது அது அத்தனை பேருக்குமே நோட்டிஃபிகேஷன் போகும்போது உங்களோட தும்பினல் அட்ராக்டிவாக இருந்தால், உங்களோட கண்டென்ட் குவாலிட்டியாக இருந்தால் எல்லாருமே வாட்ச் பண்ணுவாங்க, உங்களுக்கு வியூஸ் அதிகமாகவும் சப்ஸ்கிரைபர் வந்து அதிகமாகும். என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் யூடியூப் பிளாட்ஃபார்மை சூஸ் பண்ணால் ஃபஸ்ட்டுக்கு வந்து உங்களோட கண்டென்ட் மேலே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் சேனல்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். எல்லாருமே சொல்கிற விஷயம் சொல்லி நீங்கள் வந்து இக்னோர் பண்ண வேண்டாம், எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த விஷயம் தெரியுமோ அதை வந்து உங்களோட ஆடியன்ஸுக்கு ஷேர் பண்ணும்போது, வீடியோ மூலமாகவோ எது மூலியமாகவோ ஷேர் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு நாலேஜ் வந்து அதிகமாக வளரும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மணி மேலே ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, உங்களோட கண்டென்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெறும் மணி மட்டும் கிடையாது யூடியூப்பில், இது வந்து லாங் டைம் ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு பிளாட்ஃபார்ம். இது அதிகமாக டைட் பண்ணும்போது நமக்கே ஒரு நம்பிக்கை வருது, நம்ம வந்து கண்டிப்பாக அதில் ஒர்க் பண்ணலாம் ரொம்ப நாள் வரைக்கும் அப்படின்னு. ஏன்னா பார்த்தீங்கன்னா டிக்டாக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறையா ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி இல்லாமல் யூடியூப்பில் அதிகமாக ரூல்ஸ் கொடுக்குறதால தான், ரூல்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லி நம்ம வந்து வெக்ஸாக வேண்டாம், ரூல்ஸ் அதிகமாக கொடுக்குறதால தான் அந்த லாங் டைம் ஒர்க் பண்ண முடியும். நம்ம வந்து ஓன் கண்டென்ட்டாக தான் நம்ம எதுக்கு பயப்படணும். ஸோ உங்களுக்கு என்ன தெரியுமோ உங்களோட ஓன் கிரியேட்டிவிட்டியை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருங்க, என்றைக்காக இருந்தாலும் உங்களுக்கு வீடியோ வைரல் ஆகும். ஸோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு என்னோடய ப்ரொமோ கோடை சென்ட் பண்ணிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதர் பர்சனுக்கு வீடியோ ஷேர் பண்ணும்போது உங்களோட மானிட்டேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா யூடியூப்பில் இருக்க பிளேலிஸ்ட்டை சர்ச் பண்ணுங்கள். ஐ மீன் என்னோட சேனலில் யூடியூப்னு பிளேலிஸ்ட்டு தனியாக கொடுத்து நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை சர்ச் பண்ணுங்கள். ஸோ மோர் ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் ப்ராக்டிக்கலாக அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ஹேவ் நெக்ஸ்ட் டே, அல்மித் ரேஷ் டோ, டேக் கேர், பாய் பாய்.